ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டெப்பிங் டு எமையா நான் கவிதா ராமூர்த்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சொன்னீங்கன்னா தமிழ் எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் எண்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் ஆனால் தமிழுக்கென்ற எண்கள் ஒன் டூ த்ரீன்றது நம்ம ஒரு இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி தமிழுக்கும் எழுத்துக்கள் உண்டு அந்த தமிழுக்கும் நமக்கு எழுத்துக்கள் أن்த இருக்கு أن்திய்த்திர் நமக்கு நமக்கு 1, 2, ஒன்று அப்படின்னு சொன்னால் நம்ம காப்போடணும் இரண்டு அப்படின்னு சொன்னால் ஊப்போடணும் அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் இருக்கு அந்த எழுத்துக்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எழுத ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது என்னென்னது நமக்கு தெரிஞ்ச ஒன் டூ த்ரீயாக நம்ம முதல்ல எழுதிடலாம் ஒன்று ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே ஸோ நமக்கு நம்ம தெரிஞ்சதை நம்ம எழுதிட்டோம் இப்போ இதுக்கான தமிழ் எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம் நம்ம இதோட தமிழ் எழுத்துக்கள் ஸோ இதோட எழுத்துக்கள் நம்ம இப்போ எழுதிலாம் ஒன் ஒன் இல்லை தமிழில் நம்ம ஒன்று அப்படின்னு சொன்னால் அதற்குரிய எழுத்து எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா க அண்ட் இரண்டு என்பதற்கு என்னை எழுத்து வரணும்னு சொன்னால் ஊ அண்ட் மூன்று என்பதற்கு நா நான்குக்கு சா ஐந்துக்கு ரூ ஆறுக்கு சா ஏழுக்கு ஏ எட்டுக்கு ஆ அண்ட் ஒன்பதுக்கு கூ ஒன் பத்துக்கு நம்ம எப்படி எழுதுவோம் பத்து என்பதுக்கு வந்து நம்ம கா எழுதணும் அண்ட் கா போட்டு அந்த பூஜ்யம் போட்டிங்கன்னு என்றால் அதுதான் உங்களுக்கு பத்து நோயும் இப்போ இந்த கா இந்த ஊ இந்த நா இது எல்லாத்தையுமே வந்து முதல் முதல்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் கடகடான்னு இப்போ நமக்கு ஒன் டூ த்ரீ எடுத்து கடகடான்னு எழுதணும் தமிழில் இங்கிலீஷ்ல நம்ம எழுதுற மாதிரி தமிழ்ல எழுதணும் அப்போ எப்படி எழுதலாம் அந்த காக்கு உங்களுக்கு தான் உயிரெழுத்துக்கள்னா என்னென்னு தெரியும் எழுத்துக்கள்னா என்னென்னு தெரியும் அண்ட் சேர்த்து எழுதுகிறப்ப நமக்கு கிடைக்கிற உயிரெழுத்துக்களும் தெரியும் நமக்கு அப்போ இனிமேல் நம்ம வார்த்தைகளை உருவாக்க நம்மளே கற்றுக்கலாம் அப்போ கா என்பதற்கு என்ன உங்களுக்கு பிடித்தமான வார்த்தை தெரியுமோ அதை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த மாதிரி எழுதுகளை எழுதி நம்ம மனசில் பதிய வச்சோன்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அப்படி படித்தா நிஜமாகவே அந்த ஒன் டூ டென்னுன்ற நம்பர்ஸு நமக்கு தமிழை நல்லா பதியும் அது என்னென்னு நான் எழுதுறேன் பாருங்க நீங்க இதையும் பழகலாம் இல்லை இதை விட பெட்டரா நீங்க இன்னும் அதுக்கான வார்த்தைகளை சேர்த்து எழுத உங்களுக்கு தெரியும் நான் <blindly> so, இதை விட நல்லா எழுதுவேன் தெரிஞ்சா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் நல்லா எழுதி நம்ம படிக்கலாம் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கும் நான் சொல்றேன் கா என்பதற்கு நம்ம கரிகளை உண்ண

சாப்பிட எழுதுகிறப்போ குழந்தைங்களை சொல்லிக்கிட்டு எழுத வேண்டும் ஒரு ஒரு எழுத்துக்களையும் நீங்கள் சொல்லிட்டு எழுந்தீங்கன்னா நம்ம என்ன எழுதுகிறோம் குறியில் எழுத போகிறோமா நெடுலில் எழுத போகிறோமான்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏழு என்பதற்கு என்று ஏ என் அரு என்று ஆ என்பதற்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு உறவு எதுன்னு சொன்னால் அம்மா நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஹாவுக்கு நம்ம அம்மா வச்சுக்கலாம் அண்ட் கூ என்பதற்கு கூருவார ஓகே ஸோ இப்போ இந்த ஒன்பது எழுத்துக்களையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ இதை எப்படி ஒரு இதுவாக நம்ம ஒரு சென்டென்ஸாக நம்ம நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் அது எப்படி நம்ம பண்ணலாம் கரிகளை க உ இப்போ இதுதான் இந்த எழுத்துக்கள் எப்படி நம்ம படிக்க போகிறோம் கரிகளை உண்ண நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறுவார் ஸோ அம்மா எப்பவுமே நம்மளோட ஹெல்த்துக்கு டேக் கேர் பண்ற ஒரே ஒரு ஆள் நம்மளுடைய அம்மா ஸோ அவங்க சொல்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம படித்தோம்னா எல்லாருக்குமே ஈஸியாக மனசுல பதியும் அப்போ நம்ம அதை எப்படி சொல்லலாம் க என்பதற்கு நம்ம கறிகளையும் ஞாபகம் வச்சுக்கலாம் கறிகள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சோற்றோடு நம்ம அன்றாடம் ஆனால் சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு அம்மா சாப்பாடு போடுமான்னு சொல்கிறோம் ஸோ சாப்பாடு அது என்பது தூயமான தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா சோறு என்று சொல்லலாம் அந்த சாப்பாடுன்றது அந்த கூட்டு பொரியல் எல்லாத்தோட சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடுவோம் சோறுன்றது வெள்ளையாக நம்ம அந்த அரிசியை மட்டும் பொங்கி எடுப்பது அந்த சோற்றுடன் அம்மா நமக்கு ஊற்றுற அந்த குழம்பு வகை இல்லைன்னா கூட்டு வகை கூட்டு வகை இல்லைன்னா கீரை அம்மா வைப்பாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது பொரியல் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் அனிமல் லைக் முட்டை மசாலாவோ இல்லை மீன் குழம்போ இல்லை இதை ஏதாவது ஒரு முட்டை தொக்கோ நம்ம வச்சு சாப்பிட்றோம் ஸோ அந்த சோற்றுடன் எதை நம்ம போட்டு பிசைந்து சாப்பிடுகிறோமோ அதை கறி என்று கூறுவார்கள் அந்த கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் போத் பிளான்ட் ப்ராடக்ட்ஸும் இருக்கும் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸும் இருக்கும் ஸோ கறிகளை அந்த மாதிரி நீ எந்த ஒரு பொருளை நீ சாப்பிட்ணுனாலும் முதல்ல அதை சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா அதை நன்கு சமைத்து ஸோ நல்லா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் எது எதுக்கு எது எது போடணும்னு நல்லா சமைச்சு சமைத்தது சமைத்த பின் அதை ரசித்து அதை ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறுவார் இப்போ அதை ஒரு தடவை நான் படித்து காட்டுறேன் கறிகளை உன்ன நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அம்மா கூறுவார் இந்த டைலாக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க முதல் ஒரு ஒரு எழுத்தையும் நீங்கள் எடுத்து எழுதினீங்கனாலே அது வண்ணுக்கு அந்த காவலும் அண்ட் வூக்கு அந்த இரண்டாயிடும் இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிந்துவிடும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்